ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் ஆரா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடியை எப்படி வளர்த்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடியை வந்து நான் வளர்த்தி காமிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, நம்மளோட ஏரியா கிளைமேட்டுக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடியை வச்சு வளர்த்துனா அதுலேருந்து காய் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனான ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி பார்த்திங்கன்னா நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. இந்த செடியில் பார்த்திங்கன்னா 1 இயர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அதுலேருந்து பூ வந்து வர ஆரம்பிச்சிருந்தது. அந்த பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பூ பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் நினச்சோம் இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் இருக்கக்கூடிய அந்த ட்ராகன் ஃப்ரூட் தான் வரப்போகுது அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தோம். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அந்த ட்ராகன் ஃப்ரூட் தான் வந்து வந்திருந்தது. இந்த செடியை வளர்த்துறது ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதாரணமாக வச்சுவிட்டு அதை ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலே போதும், இது வந்து ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. அதே மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி தான். நம்ம தண்ணி மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும். நான் அதை மட்டும் தான் செஞ்சேன். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டை நம்ம வீட்டில் வச்சுருக்கும் போது அதை வந்து நல்லா தூக்கி நம்ம ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டுட்டு நல்லா ஹைட்டில் தொங்க விடும்போது தான் காய் நல்லா பெருசாகவும் உங்களுக்கு அதிகப்படியான காயும் வர ஆரம்பிக்கும். ஆனால் 1 இயர் ஆகும் உங்களுக்கு காய் வந்து வர்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூ வந்ததுக்கப்புறமா சரியாக 1 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பூ வந்து நல்லா பெருசாகிட்டு அதில் அந்த காயும் வந்து வர ஆரம்பிச்சது. இப்படி தான் அந்த காய் வந்து இருக்கும். நல்லா பிங்க் கலரில் அதோட ஷேடு இருந்தது. ஸோ மேலே இருக்கக்கூடிய தோலும் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் தான் இருந்தது. அதே மாதிரி உள்ளேயும் அந்த காய் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ட்ராகன் ஃப்ரூட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கலரில் இருக்கும். ஒன்று வந்து ஒயிட்டில் இருக்கும், இன்னொன்று பிங்க்கில் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வச்சுருக்க வெரைட்டி வந்து பிங்க் தான். ஸோ இதுதான் அந்த காய். இது பார்த்திங்கன்னா சரியாக 1 மாதம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பழுத்துருச்சு. ஸோ அந்த கலர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அதை கணிச்சலாம். இது வந்து எந்த டைமில் பறிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனி வந்து நம்மளும் வீட்டில் வந்து ஈஸியாக வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடியை வந்து வளர்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை நீங்கள் மார்க்கெட்லேருந்து இந்த காய் வாங்கிட்டு வரீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விதையை எடுத்து நீங்கள் தூவி விட்டாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்து செடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். இந்த செடியை எப்படி வளர்த்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பொதுவாகவே ட்ராகன் ஃப்ரூட்டில் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த சீட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி நம்ம மண்ணில் தூவி விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து வளர ஆரம்பிக்கும். ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதிகப்படியான உரங்கள் வந்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு செடியும் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி. இப்போ இதை பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ ஒரு பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஒயிட் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடியது தான் வந்து சீட்ஸு. நம்ம இதை எடுத்து போட்டாலும் செடி நல்லா வளரும். ஸோ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தரையிலையும் வந்து வச்சு வளர்த்த முடியும். அதே மாதிரி தொட்டிலையும் நம்ம வச்சு வளர்த்து எடுக்கலாம். சூப்பராகவே வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நான்.